வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் தென்னிந்திய பிரபலங்கள் குறித்து பட்டியல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்மளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ராமர் கோயில் திறப்பு விழா நாளை நடைபெற இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்காகவே சோசியல் மீடியா முழுவதும் அயோத்தி ராமர் கோவிலின் திறப்பு விழா குறித்து செய்திதான் பேசப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் தான் இருக்கும் ராமர் கோயில் அனைவருக்கும் அறிந்த உண்மைதான். இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த நாட்டின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறதாம். பாரம்பரிய முறையில் இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த புகழ்பெற்ற அயோத்தி ராமர் கோயில் வருகிற 22ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு, திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தினத்தில்தான் அனைவருமே வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கனவு நினைவாக இருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் அயோத்தி ராமர் கோயில் திறப்பிழாவை காண வருகை தந்திருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த விழாவில் கலந்து கொள்ள பிரபலங்களும் பலருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பிரபலங்கள் குறித்து தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருது. அது என்னவென்று பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருப்பவர்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் நடிப்பில் மட்டுமில்லாமல் ஆன்மீகத்திலும் அதிக நம்பிக்கை கொண்டவர். இவர் வருட வருடம் இமயமலைக்கு சென்று வருகிறார். தற்போது நாளை நடைபெற இருக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். மலையாள சினிமாவில் மிக பிரபலமான ஸ்டாராக திகழ்பவர்தான் மோகன்லால். தற்போது இவருடைய நடிப்பில் மலைக்கோட்டை வாலிபன் என்ற படம் தயாராகி வருகிறது. இந்த படம் வரும் 25ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. தற்போது இந்த படத்தின் வேலைகள் பிஸியாக மோகன்லால் இருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அழைப்பு வந்ததால் கண்டிப்பாக இவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக சிரஞ்சீவி அவர்கள். தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர்தான் சிரஞ்சீவி. இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்று தந்தது. தற்போது இவர் பிஸியாக படங்களில் நடித்து கொண்டுதான் இருக்கிறார். இவருக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் மகன் தான் ராம் சரண், இவருடைய மனைவி உபேஷனா. இவங்க இருவருக்குமே கோயில் அதிகாரிகள் வந்து அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதனால் இவர்கள் இருவருமே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிஷப் செட்டி அவர்கள். காந்தாரா படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமாக அறியப்பட்டவர்தான் ரிஷப் செட்டி. இவருக்கும் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டதால் இவருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகராக கலக்கி கொண்டிருப்பவர்தான் தனுஷ் அவர்கள். இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி இருக்கும் படம் கேப்டன் மில்லர். இவருக்கு அதிக அளவு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர். இவருக்கும் ராமர் கோயில் திருப்ப விழாவிற்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பிரபாஸ் அவர்கள். தெலுங்கு சினிமாவில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்தவர்தான் பிரபாஸ். கடந்த ஆண்டு ராமாயணத்தை வைத்து எடுக்கப்பட்ட ஆதி புருஷ் படத்தில் ராமராக பிரபாஸ் நடித்திருப்பார். இந்த படம் வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் ராமராக இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் பிரபாஸ் பதிந்து விட்டார். அது மட்டுமில்லாமல் ராமர் கோயில் திறப்பு விழா அன்று கொடுக்கப்படும் உணவுக்காக மொத்த செலவின் பொறுப்பையும் பிரபாஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.